குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் பயாலஜி வித்யா மீன்ஸ் நம்ம கிங்டம் அனிமாலயாவில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற என்னன? என்னென்னா சீலோம் நம்ம ஏற்கனவே அனிமல்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் திசு லெவல் organ லெவல் organ சிஸ்டம் லெவல் ஆஃப் organization படி கிளாஸிஃபை பண்ணோம் அடுத்தது டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் அண்ட் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ் படி அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணோம் அண்டு சிமிட்ரி பேட்டன் ஆஃப் சிமிட்ரி ரேடியல் சிமிட்ரி அண்டு பைலேட்ரி சிமிட்ரி மூலமாக அந்த ரேடியல் சிமிட்ரிலியில் ரெண்டு டைப்ஸு இதெல்லாம் வச்சு அனிமல்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த சீலோம் அதாவது உடற்குழி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஃபார் கிளாஸிஃபையிங் அனிமல்ஸ் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் அப்போ சீலோம்னா என்ன பாடி கேவட்டி இஸ் அ ஸ்பேஸ் பிட்வீன் த பாடி வால் அண்ட் அலிமெண்ட்ரி கனல் இட்ஸ் produced பை த splitting ஆஃப் மீசோடம்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க பாடி வால் அதுல்லாம் இல்லாமல் நடுவில் இருக்க அலுமின்ட்ரி கனல் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸை நாம் என்ன சொல்கிறோம் சீலோம் அதாவது உடல் குழி அப்படின்னு சொல்கிறோம் இந்த உடல் உடல்குழி அதாவது இந்த சீலோம் வந்து லைண்டட் வித் மீசோடம் செல்ஸ் மீசோடம் செல்களால் ஆக்கப்பட்டது இந்த மீ சீலோம் இரு அனிமல்ஸில் எப்படி இருக்குது அல்ல இல்லை கா இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அனிமல்ஸை த்ரீ கேட்டகரியாக பிரிக்கிறோம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஏ சீலோமேட் அண்டு சூடோசீலோமேட் தேர்டு ஒன் சீலோமேட் ஆர் யூ சீலோம் ஆர் ட்ரூசீலோம் உண்மையான உடற்குழி உடையவை அப்படின்னு த்ரீ டைப்ஸாக பிரிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன சீலோமேட் அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் சீலோம் சீலோம் இல்லாத அனிமல்ஸ் ரெண்டாவது சூடோசீலோமேட் சூடோன்னா பொய்யான பொய்யான உடற்குழி உடையவை அதாவது சூடோசீலோமேட் தேர்டு பார்த்திங்கன்னா யூ சீலோமேட் அதாவது சீலோமேட் உண்மையான உடற்குழி உடையவை அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கிறோம் அப்போ ஏ சீலோம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஏ அப்படின்னா அப்சன்ட் அப்படின்னு அப்போ ஏ சீலோமேட்னா என்ன அப்சன்ஸ் ஆஃப் சீலோம் சீலோம் இல்லாதது அப்போ அனிமல் விச் டு நாட் ஹவ் எனி பாடி கேவிட்டி பாடி கேவிட்டியே இல்லாத அந்த அனிமல்ஸை நம்ம ஏ சீலோமேட் அப்படின்னு சொல்கிறோம் தேர் இஸ் எ நோ பாடி கேவிட்டி இன் தீஸ் அனிமல் தயர் பாடி இஸ் சாலிடு வித் வித்தவுட் எ பெரி விசரல் கேவிட்டி அதாவது இந்த அனிமல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவுட்டர் லேயர் பாடி வால் இருக்குது இன்னர் அலுமின்ட்ரி கனல்ஸ் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா நடுவில் இதில் என்ன இல்லை சீலோம் அப்படிங்கிற அந்த கேப்பு எங்கேயுமே இல்லை அப்போ இதனால் இது இது எந்த அனிமல்ஸில் இருக்கும் பிளாட்டி ஹெல்மந்தஸ் தட்டையான புழுக்களில் இந்த ஏ அதாவது சீலோமே இல்லாத அனிமல்ஸ் இந்த பிளாட்டி ஹெல்மந்தஸ் சீலோமே இல்லை காரணம் என்னன்னா அதுவே ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப மென்மையான த இருக்கிறதுனால அதில் என்ன செய்யலை சீலோம் இல்லை அப்போ ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால சீலோமுக்கு பதிலாக அது ஃபுல்லுமே மீசோடெர்மல் லேயர் நிறைஞ்சிருக்கும் அதனால் அந்த அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாலிடாக அந்த பாடி பார்ட்டு சாலிடாக இருக்கும் வித்தவுட் பெரி விசரல் கேவிட்டி பெரி விசிறல் கேவிட்டி இல்லாமல் அது அப்படியே ஒரு சாலிட் நேச்சராக இருக்கும் இதில் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ரெஸ்ட்ரிக் த ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன் அந்த அனிமலில் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள் உறுப்புக்கள்லாம் என்ன செய்ய முடியாது ஃப்ரீயாக நகர முடியாமல் அப்படியே ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும் எக்ஸாம்பிள் ஃப்ளாட்டி ஹெல்மந்தஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்மார்க்கு இந்த ஒன்மார்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க இந்த சீலோம்ஸில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் செகண்ட் ஒன் சூடோசீலோமேட் அதை போலியான உடற்குழி உடையவை அப்படின்னு சொல்லலாம் சூடோனா பொய்யானது பொய்யான உடற்குழி உடையது அப்போ தீஸ் அனிமல்ஸ் ஷோஸ் த ஃபால்ஸ் பாடி கேவிட்டி விச் இஸ் லைண்டட் பை பேச்சஸ் ஆஃப் மை நீசோடெர்மல் செல்ஸ் இங்கே என்ன செஞ்சிருக்கோம் மீசோடெர்மல் லேயர் இருக்கும் ஆனால் அந்த லேயர் ஃபுல்லும் என்ன செஞ்சுருக்காதே எக்டோடேம் எண்டோ போய் ஃபுல்லுமே நிறைஞ்சிருக்காமல் நடுவில் ஸ்கேட்டர்ட் பவுச்சஸ் பிட்வீன் த எக்டோடம் அண்டு எண்டோடேம் மீசோ நிறைய ஸ்கேச்ச ஸ்கேட்டட் பவுச்சஸ் சின்ன சின்ன பைகள் உருவாகி இந்த பைகள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு சீலோமாக மாறி நமக்கு காணப்படுது இப்போ வெளியில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்கிறது எக்டோடேம் நடுவில் இருக்கிறது இன் எண்டோடம் இப்போ நடுவில் இந்த இடத்துல இருக்க இது மீசோடேம் ஆனால் இந்த மீசோட மின்னசையில் ஃபுல்லாக எண்டோடம் வரைக்கும் நிறைஞ்சிருக்காம நடுவில் இந்த இடத்துல கேப் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அதனால் இது சூடோ சீலோம் சீலோம் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு மீசோடம் ஃபுல்லும் நம்ம நிறைஞ்சிடலாமல் இருக்கிறதுனால அது பொய்யானது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த சீலோமுக்கு பேர் என்னென்னா சீல் அதாவது பொய்யான குழி அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம் ரவுண்ட்வாமில் இந்த சூடோ சீலில் சூடோ சீலோமிக் ஃப்ளூயிட் வந்து நிரம்பியிருக்கும் இந்த சூடோ சீலோமிக் ஃப்ளூயிட் ஆக்டாசிய ஹைட்ரோஸ்டாட்டிஸ் கெலிட்டன் அண்ட் அலோ ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் த விசிரல் ஆர்கன் அண்ட் ஃபர் சர்க்குலேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இந்த சூடோசீலோமிக் ஃப்ளுயிட் போலியான உடற்குழி திரவமானது ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிஸ் கெலிட்டனாக வேலை செய்யுது அதாவது சட்டகமாக வேலை செய்யுது ஒரு ஸ்கெலிட்டன் எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கோ அதே போல் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு முதுகெலும்பு இல்லாத இந்த அனிமல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் கெலிட்டனா இந்த வாட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த அது இல்லாமல் அது உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு வேலை செய்கிறதுக்கும் அண்ட் சர்க்குலேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் உணவுகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த சூடோசீலோமிக் ஃப்ளூயிட் வந்து யூஸ் ஆகுது அப்போ சூடோசீலோமேட் எந்த அனிமல்ஸில் இருக்குது அப்படின்னா ரவுண்ட் ஒன் இது முக்கியமான மார்க் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீலோம் அல்லது சீலோமேட் அனிமல்ஸ் யார் சீலோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தேர்ட் இதில் உண்மையான உடற்குழி வந்து இருக்கும் அப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா அனிமல்ஸ் ஆவ்ய ட்ரூ பாடி கேவட்டி ப்ரெசன் இன் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில் தான் இது அதிகமாக இருக்குது இந்த அனிமல்ஸில் இருக்க மீசோடம் ஸ்பிளிட் இன்ட்டு டூ லேயர்ஸ் என்க்ளோசிங் பாடி கேவட்டி கால் சீலோம் அப்போ இதில் இருக்கக்கூடிய மீசோடம் என்ன செஞ்சிருக்கு ரெண்டாக உடைஞ்சிருக்கு அதுக்கு நடுவில் வந்து பாடி கேவட்டி இருக்கிறதுனால அதுதான் ட்ரூ சீலோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எக்டோடம் எக்டோடம் இருக்குது நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிறது எண்டோடம் கொஞ்சம் திக்கு கலரில் இருக்கிறது எண்டோடம் நடுவில் இருக்க லைட் ப்ரௌனில் இருக்கிறது பாருங்கள் மீசோடம் திரும்பவும் எண்டோடமாக ஒட்டி இருக்கிறது மீசோடம் அப்போ நடுவில் இந்த மீசோடம் என்ன செஞ்சுருக்கு ரெண்டாக உடஞ்சி அதுக்குள்ளே கேவிட்டி வந்திருக்கு அதனால் அது ட்ரூ சீலோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ட்ரூ சீலோம்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் நிரம்பி இருக்கும் அதுக்கு பேர் சீலோமிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம் த கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் சீலோமிக் ஃப்ளூயிட் இதுவும் ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டனா வேலை செய்யுது இதில் வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும் அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் ஒரு அனிமல்ஸ்லேருந்து இன்னொரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில அனிமல்ஸில் இப்போ நாம் மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சீலோமேட் சைட்ஸ் சீலமோ சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில செல்ஸ் இருக்குது இந்த செல்ஸு அந்த அனிமலுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் கொடுக்கறதுக்கும் டேமேஜ் ஆன திசுக்களை திரும்பவும் வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் தன் மண்ணுக்குள்ளே போகும்பொழுது அதனோட பாடி வந்து டேமேஜ் இந்த சீலோ சீலோமிக் பார்த்த வேலையா இருக்கு அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கு இப்போ காக்ரோச் மாதிரி இருக்க அனிமல்ஸ்ல சீலோம் வந்து வித் நிரம்பி இருக்கும் ஆனால் அது ஒரு கலர்லஸ் ப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம் அதனால் அந்த கலர்லஸ் பிளட்டுக்கு பேர் ஹீமோ சீல் அதாவது நிறமற்ற ரத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் அதனோட உடற்குழியில் நிறைஞ்சிருக்கும் அதனால தான் நம்ம அந்த கரப்பாம்பூச்சி அடிக்கும் பொழுது உடனே வந்து வெள்ளை நிற திரவம் வந்து வெளிவருது அப்போ அது சீலோமேட் உண்மையான உடற்குழியுடைய அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சீலோம் இருக்கிறத பொறுத்து கிளாஸிஃபைடு இன்ட்டு டூ டைப்ஸ் அனிமல்ஸை இல்லை இந்த யூஸ் சீலோமேட்டை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று சைசோசீலோமேட்ஸ் அண்டு என்டிரோசீலோமேட்டு டூ டைப்ஸாக பிரிக்கிறோம் எப்படி அந்த பேஸ்டான் மோட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சீலோம் எப்படி சீலோம் உருவாகுது அந்த மீசோடமில் சீலோம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது இந்த மீசோடம் எப்படி சீலோமாக உருவாக்குதுங்கிறத பொறுத்து டூ டைப்ஸ் பிரிக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சை சைஸோ சீலோம் இல்லைனா என்ட்ரோ சீலோம் அப்படின்னு கேட்பாங்க வாட் இஸ் சைஸோ சீலோம் இல்லை என்ட்ரோசீலோ வாட் இஸ் என்ட்ரோ சீலோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைஸோ சீலோமீட் அண்ட் என்டிரோ சிலோமீட் அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்போ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்போ பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சீலோம் சீலோம் அடிப்படையில் இந்த இ யூ சீலோமேட்டர் டூ டைப்ஸ் பிரிக்கணும் ஒன்று சைஸோ அண்ட் அண்டு என்டிரோ சீலோமேட் அப்போ சைசோ சீலோமேட் அப்படின்னா இந்த பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம்டு பை ஸ்பிளிட்டிங் ஆஃப் மீசோடம் மீசோடம் தான் சீலோம் உருவாகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அப்போ பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆகும் பொழுதே இந்த மீசோடம் என்ன செய்யுது ஸ்பிளிட்டிங் ஆகுது ரெண்டாக உடையுது அப்போ சின்ன சின்னதாக வந்து அந்த மீசோடமல் செல்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த இடத்துல மீசோடம் செல்ஸ் ஃபார்ம் ஆகி அப்படியே இந்த இது வந்து அப்படியே சீலோமாக மாறிவிடும் அப்போ இதனால இது சைசோசீலோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எக்டோடம் என்டோடம் இப்போ இந்த எண்டோடமு எக்டோடம்லருந்து இருந்த செல்கள் உள்ள நோக்கி வளைஞ்சு போகுது அப்போ கேஸ்ட்லேஷன் அப்போ உள்ளே வளையும் போது அது எண்டோடம் செல்லாக மாறுது அப்போ நடு மீசோடம் செல்லு இந்த என்டோடமுக்கு என் எக்டோடமுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகுது இப்போ இந்த செல்ஸ் தான் அப்படியே என்டோசீலோமாக மாறுறதுனால இது ஜைசோசீலோமேட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே இந்த இதே போல் தான் என்டிரோசீலோமேட் என்ட்ரோசிலோமேட்டில் இதே கேஸ்டிலேஷனப்போ எக்டோடேம் ஃபார்ம் ஆகும் அடுத்தது என்டோடேம் ஃபார்ம் ஆகுது என்டோடேம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டோஃபருக்குள்ளே வளைஞ்சு உள்ளே போயிட்டு வரும்பொழுது அது வந்து என்னவாக மாறுது ஒரு பிளாஸ்டோஃபர் உள்ளே ஒரு ஆர்கன்டிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடல் குழியாக மாறுது இது வந்து பின்னாடி அலுமின்ட்ரி கனலாக மாறுது அதை குடல்குழி ஆர்கன்டிரான் ஆர்கண்டீரானா மாறுது இந்த ஆர்கன்டிரான் தான் என்டிரோசீலோம் அந்த ஆர்கண்டிரான்னு இந்த இடத்துல ஒரு சீலோமோ ஃபார்ம் பண்ணுறதுனால குடல் குழிகளை குடல் குழி வந்து சீலோமா ஃபார்ம் பண்ணுறதுனால இது என்டிரோ சீலோம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த என்டிரோ சீலோம் ஃபார்ம் பண்ணக்கூடிய அனிமல்ஸ்லாம் என்டிரோ சீலோமேட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ த பாடி கேவிட்டீஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மீசோடர்மல் பவுச்சர் சின்ன பைகளில் இருந்து அதாவது ஆர்கண்டிரானுடைய பக் ப பைகளில் இருந்து உருவாகிறதுனால என்டிரோ சீலோம் சைஸோ சீலோமுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இதை மீசோடேமல் செல்ஸ் வந்து ஆகி இங்கே வந்து சீ சைலோம் ஃபார்ம் ஆகும் இங்கே ஆர்கண்டீரான் சின்ன பவுச்சஸ் பேக் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து சீலோமோ ஃபார்ம் பண்ணுறதுனால என்டிரோ சீலோம் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்மெண்டேஷன் இப்போ இந்த செக்மெண்டேஷனும் அனிமல்ஸில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதையும் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு முக்கியமான கேரக்டராக எடுத்துக்கிட்டாங்க செக்மெண்டேஷன் இன் சம் அனிமல்ஸ் த பாடி இஸ் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி டிவைடட் இன்டு எ சீரீஸ் ஆஃப் ரிப்பீடட் யூனிட்ஸ் கால் செக்மெண்டேஷன் சில விலங்குகளில் உடலுக்கு உட்புறமும் வெளிப்புறமும் ஒரே மாதிரியான வரிசையான பிளவுகள் கண்டங்கள் அதாவது செக்மெண்ட் இருக்கும் அதனால் இது செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எடுத்துவாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிலருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஈக்குவலான செக்மெண்ட் ஆனஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலான ஒரே மாதிரியான செக்மெண்ட் இருக்குது அதனால் இது மெட்டா மெரிஸ்டிக் செக்மெண்ட் மெட்டா மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம் சில அனிமல்ஸில் எடுத்துக்கும் பொழுது அதாவது இன்செக்ட் ஆத்ரா போட எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மே லுக் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கும் வெவ்வேறு வடிவில் இருக்கும் அதே சமயத்தில் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நோட்டோ கார்டு அதாவது முதுகு நான் அப்போ ஒவ்வொரு விலங்குகளும் தங்களுடைய வளர்ச்சி காலத்தில் ஏதாவது ஒரு நிலையில் முதுகு நாதான் நோட்டோ கார்டை பெற்றிருக்கோம் இப்போ இந்த நோட்டோ கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்போ நோட்டோ கார்டு இஸ் த மீசோடெர்மலி டிரைவ்டட் ராட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்டட் ஆன் த டார்சல் சைட் ஜூரிங் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் கரு வளர்ச்சியின் போது கருக்கல்ல கருவில் அதனுடைய மீசோடமில் இருந்து ஒரு ட்ரா டிராடு லைக் ஸ்ட்ரக்சர் ஒரு தண்டு போன்ற அமைப்பு உருவாகுது இந்த தண்டு போன்ற அமைப்பு அதனுடைய முதுகு பக்கத்தில் உருவாகும் அதனால் இதுக்கு பேர் நோட்டோ கார்டு அதாவது முதுகு நான் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒவ்வொரு அனிமல்ஸ்லையும் அதனுடைய டெவலப்மெண்ட்டில் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்டை கருவளைச்சின் போது நடக்குது அப்போ பேஸ்ட் ஆன் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு நோட்டோ கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து அனிமல்ஸை கார்டேஸ் அண்டு நான் கார்டேட்ஸ் அப்படின்னு ரெண்டு முக்கியமான பெரிய பிரிவுகளை நம்ம பிரிக்கிறோம் அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எது ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு வந்து நான் கார்டேட்ஸ் எக்ஸாம்பிள் என்ன ஃபோரி ஃபெரா டூ கார்டேட்டா வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபைலாக எல்லாமே நான் கார்டேட்ஸ் அதே போல் கார்டேட்ஸ் அப்படின்னா செஃபலோ காடேட்டா யூரோ காடேட்டா ஃபிஷஸ் டு மெமேலியா வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபைலம் எல்லாமே ஃபைலம் அதில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே கார்டேட்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அனிமல்ஸும் முக்கியமாக நான் கார்டேட்ஸ் அண்டு கார்டேஸ் அப்படின்னு டூ டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமாலியா நம்ம இது வரைக்கும் பேசிக் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டோம் இப்போ நாம் பார்க்க போகிறது கிங்டம் அனிமாலியாவுக்கு வந்துட்டோம் த கிங்டம் அனிமாலியா இஸ் டிவைடட் இன்ட்டு டூ சப் கிங்டம் ரெண்டு சப் கிங்டமாக பிரிச்சிருக்காங்க ஒன்று என்னென்னா பேராசோவா செகண்ட் ஒன் யூ யூமெட்டாசோவா அப்போ பேராசோவா அப்படின்னு சொன்னால் இட் இன்க்ளூட் மல்டி செல்லுலர் ஸ்பான்ஜஸ் செல்ஸாக லூஸ்லி அக்ரிகேட்டர் மல்டி செல்லுலர் ஸ்பாஞ்சஸ் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும் இதில் செல்ஸ்லாம் லூஸ்லி arranged ஆகிருக்கும் அப்போ செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதில் திசுவோ இல்லைன்னா ஆர்கன்ஸோ அப்சண்ட் ஆகிருக்கும் செகண்டு யூமெட்டாசோவா இட் இன்க்ளூட் மல்டி செல்லுலர் அனிமல் வித் வெல் டிஃபைன் திசு ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இதில் பார்த்தீங்கன்னா யூமெட்டாசோவில் அனிமல்ஸு செல்லுலாம் வந்து என்ன செய்யுது ஒன்றா சேர்ந்து திசுவாவோ ஆர்கனாவோ இல்லை ஆர்கன் சிஸ்டமாகவோ ஃபார்ம் ஆகியிருக்கும் யூமெட்டாசோவன் இன்க்ளூஸ் டூ டாக்ஸனமிக் லெவல்ஸ் கால் கிரேட்ஸ் தே ஆர் இன்க்ளூட்ஸ் ரேடியேட்டா அண்டு பைலேட்ரலியா இந்த யூமெட்டாசோவா திரும்ப ரெண்டு கிரேடாக பிரியுது ஒன்று ரேடியேட்டா செகண்ட் ஒன் யூமெட்டாசோவா அடுத்த ரேடியேட்டா அப்படின்னு சொன்னால் அனிமல்ஸ் ஹாவ் ஏ ஆர்கனைசேஷன் ஆஃப் டூ லேயர் ஆஃப் செல்ஸ் என்னென்ன எக்டோடம் அண்டு எண்டோடம் அவுட்டர் எக்டோடேம் செல்லும் இன்னோட இன்னர் எண்டோடம் செல்லுனால் ஆனது நம்மளே சொல்லியிருந்தேன் மீசோடம் இதில் இருக்காது அதுக்கு பதில் என்ன இருக்கும் மீசோ கிலியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அது இல்லாமல் ரேடியல் சிமிட்ரி அனிமலாக இருக்குது அண்டு டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் எக்ஸாம்பிள் நிடேரியன் அண்டு ஃபோர்ஸ் அடுத்தது பைலேட்டரியா பைலேட்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு உயிரினங்களை உடல் பகுதியை ரெண்டாக பிரிக்கக்கூடியது பைலேட்டரியா அப்போ கிரேடு டூ வந்து பைலேட்ரியா இதில் இருக்கிறது என்ன ரேடியேட்டா ஸோ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதில் இருக்கிறது ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பைலேட்ரல் சிமிட்ரி அண்டு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் த கிரேடு பயலேட்ரியா இன்க்ளூட் டூ டிவிஷன் இந்த திரும்பவும் இந்த பயலேட்ரியா ரெண்டு டிவிஷனாக பிரியுது ஒன்று ப்ரோஸ்டோமியா அண்டு ஜூட்ரோஸோமியா ப்ரோஸ்டோமியா புரோட்டோ அப்படின்னா முதல் ஃபர்ஸ்டு ஸ்டோமியம் அப்படின்னா மவுத்து அப்போ முதல் முதல்ல மவுத்து அப்படிங்கிற வாயுறுப்புக்கள் உருவாகிறது embryonic develop டெவலப் அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டோப்பர் அதாவது கருகோள துளையானது டெவலப்ஸ் இன்ட்டு டு மவுத் வாயிற்பாக மாறுது அதனால் இதை வந்து ப்ரோஸ்டோமியா முதல் வாய்கள் உருவாகுது அதனால் ப்ரோஸ்டோமியா அப்படின்னு சொல்கிறோம் த டிவிஷன் இன்க்ளூஸ் த்ரீ சப்டிவிஷன் டிவிஷன் நேம்லி ஏசிலோமேட் அண்டு சூடோசிலோமேட் அண்டு சி சீலோமேட் அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஏ ஏசிலோமேட் சூடோசிலோமேட் அண்டு ஜைசோசிலோமேட் அப்படின்னு மூணு டிவிஷனில் பிரிக்கிறோம் நெக்ஸ்ட்டு ட்யூட்டிரோஸ்டோமியா டியூட்டிரான் அப்படின்னா செகண்டரி ஸ்டோமியம்னா யூ யூமெட்டாசோபன் இன் விச் ஆனஸ் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஆர் நியர் த பிளாஸ்டோஃபோர் இப்போ ஆனஸ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா நியர் த ப்ரோ ஃபோர் ஃபோருக்கு பக்கத்துலேயே உருவாகும் அண்ட் த மவுத் இஸ் ஃபார்ம்டு அவே ஃப்ரம் த பிளாஸ்டோபோர் பிளாஸ்டோபோருக்கு வெளியில் வந்து இந்த மவுத்து ஃபார்ம் ஆகும் நம்ம ப்ரோஸ்டோமியம்னா சொல்லியிருந்தோம் ஃபோர் என்னவாக மாறியிருக்கு மவுத்தாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னோம் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டோ போர் வந்து ஆனஸாக மாறி இருக்குது மவுத்து அவே ஃப்ரம் த பிளாஸ்டோ போர் பிளாஸ்டோ போருக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மவுத் வந்து இருக்குது அதனால் இது ஜூட்டிரோஸ்டோமியா அப்படின்னு சொல்கிறோம் இட் இன்க்ளூட் ஒன்லி ஒன் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் என்டிரோசீலோமேட்ஸ் என்டிரோசிலோமேட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது அதை என்ன ட்ரூ சீலோம் ஃபார்ம்டு ஃப்ரம் த ஆர்காண்டிரான் ஆர்காண்டிரந்து உருவாகுகின்ற அந்த ஸ்டீ சீலோம்க்கு பேர் தான் என்டிரோ சீலோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ட்ரூ சீலோம் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஜூட்ரோஸ்டோமியா மவுத் இந்த டிவிஷன்னு இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இது வரைக்கும் கிளாஸிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இதில் கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ் மெயின் மேஜர் கிளாஸிஃபிகேஷன் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அதில் நாளையிலேருந்து நான் கார்டேட்ஸ் என்ன அதில் இருக்கக்கூடிய பைலம் என்ன அந்த அதில் இருக்கக்கூடிய அனிமல்ஸோடைய ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் தேங்க்யூ